தொழில்நுட்பம் குறித்த பல்வேறு விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது. நான் வந்து ஒரு பட்டம் வாங்குறேன், ஒரு படிக்கிறேன்னு சொன்னா, நான் என்னை பொறுத்தளவு நான் என்ன நினைப்பேன்னா, நான் இப்ப என்ன செய்தாலும் இது யார் கைக்கு போயிருங்க எதிர்காலத்துல, நாளைக்கு ஒருவேளை கட்டுடைய வருகை வந்துச்சுன்னா, நான் பார்க்கிற வேலையை இனி அந்த கிறிஸ்துக்கு தான் நான் பார்க்கணும். அந்த கிறிஸ்துவின் ஆவி இப்பவே கிரியை செய்யுதுன்னு வேதத்துல சொல்லுது. நான் ஒரு குறிப்பிட்ட துறையிலே நான் கவனம் செலுத்தி அதுல ரொம்ப இன்வால்மெண்ட் காட்டி அதுல வேலை செய்யும் போது இந்த ஆவி எனக்கு வந்து உதவி செய்யுது. எனக்கு தெரியாமலே ஒரு ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையன் ஒரு துறையில தன்னை அறியாமலே ஒரு ஆர்வம் காட்டுறான். இப்ப நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் துறையில அல்லது ஒரு இன்டர்நெட் துறையில நான் ஆர்வம் காட்டுறேன், கொஞ்சம் அதை வந்து தெரியணும்னு. உடனே இந்த ஆவி என்னை டார்கெட் பண்ணிடு. இது வந்து பல காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுக்குது, இது எப்படி மாத்தலாம் அப்படின்னு. அப்ப இது எனக்குள்ளே தோணுன மாதிரி சில திட்டங்கள் வருது. அப்ப நான் ஒரு புதிய சிஸ்டத்தை வந்து உருவாக்குறேன். அன்றைய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஏன், எதற்கு, எப்படி இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பதில் சந்தோஷம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம போன வாரம் பேசியிருந்தோம், அந்தி கிறிஸ்துவை பற்றி, நியாய தீர்ப்பு பற்றி ஐயா அவர்கள் பேசினதில் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம இமெயிலெலாம் போட்டு அந்த லிங்க்கெல்லாம் போட்டிருந்தோம், அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். இந்த நாள் நிகழ்ச்சியும் தொடர்ந்து பேச போகிறோம். நம்மோடு கூட மதிப்புக்குரிய தீர்க்க தரிசி வின்சென்ட் செல்வகுமார் ஐயா அவர்கள், வாங்க பேசுவோம். சென்ற வாரம் நல்ல நிறைய விஷயங்கள் வந்து அந்தி கிறிஸ்துவை பத்தி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம். ஆமா, இன்னும் பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அது நேரடியாக இந்த நிகழ்ச்சியில ஒரு சின்ன ஒரு மாற்றம் சொல்லுங்க. அது என்னன்னு கேட்டா, நான் போன நிகழ்ச்சியில இனி வரக்கூடிய அந்த ஆளுமை அது பற்றி நான் வந்து விவரமா சொல்லிட்டேன். இது பத்தாதுன்னு நம்ம ஏற்கனவே பேசின விவரங்களை நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல வேற போட்டிருக்கீங்க. இப்ப என்னன்னா, ஒட்டுமொத்த உலகத்தினுடைய சிஸ்டம் எல்லாமே ஒருவருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே போயிடும். அதுக்கு கீழே இருக்க அங்கங்க இருக்கவங்க வந்து அந்த சிஸ்டத்தை வந்து அவங்க வந்து இவருடைய ஆலோசனையின்படி, இவருடைய ஆளுமையின்படி நடத்துவாங்க. அந்த மேல உட்கார்ந்து இருக்கிறோட குணாதிசயத்தை சொல்லிட்டேன், நோக்கமும் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுல என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டா, அவர் வந்து எல்லாரும் தன்னை ஆராதிக்கணும், என்னை சார்ந்துதான் இருக்கணும், நான் என்ன கொடுக்கறனோ அதைத்தான் வைக்கணும் அப்படின்னு. இன்னொன்னு ஒரே ஒரு காரியத்தை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சியுடைய தன்மையை சொல்லிடுறேன். அந்த வந்து உட்கார போகிறவர் சாத்தானுடைய ஒரு அந்த திருத்துவத்தில் ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டேன். இவருக்கு பெர்சனலா மனிதர்கள் மேல ஒரு கோபம் இருக்கிறது. அது என்ன கோபம்? அது என்ன கோபம் சொன்னா, அந்த மனிதர்களை வந்து அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோபம் அவருக்கு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சாத்தான் வாழ்ந்த இடம் வந்து பரலோகம். முதல்ல பரலோகத்துல கடவுளுக்கு ஒரு குமாரன் ஸ்தானத்துல அவர் இருந்தான் அந்த நாட்கள்னு சொல்லி எசேக்கியேல் தீர்க்கதரிசி 28வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. நீ காப்பாற்றுவதற்காக உண்டாக்கப்பட்ட ஒரு கேருப், நீ எப்படிலாம் பரலோகத்துல இருந்த, யாரும் நுழைய முடியாத அக்னி கற்கள் நிற்கிற தேவனுடைய அந்தரங்க ஸ்தலங்களுக்குள்ளெல்லாம் நீ உலாவி வந்த, அடுத்து வந்து நீ வந்து துதிப்பதற்கு ஏற்படுத்தப்பட்டவன், இப்படிலாம் சாத்தானுடைய முந்தின வாழ்க்கையை பற்றின நிறைய விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி கடவுளுக்கு பக்கத்துல குமாரன் ஸ்தானத்துல நல்ல அதிகாரம் பெற்று மூன்று அந்த ஆர்கேஞ்சல்ஸ் சொல்றமே பிரதான தூதர்கள், அவர்களில் ஒருவராக இருந்த லூசிபர் இன்னைக்கு கீழே விழுந்து போயிட்டார். அவன் போன இடத்தை நிரப்புறதற்கும் கர்த்தர் தன்னுடைய அன்பை காட்டுறதற்கும், ஏன்னா கர்த்தர் வந்து அன்பாகவே இருக்கிறார், அன்பா இருக்கிற யாருமே தன் அன்பை வெளிப்படுத்த விரும்புவாங்க. வெளிப்படுத்தினா தான் அன்பு அப்படின்னு உணர முடியும். சில ரொம்ப இயற்கையிலே ஒரு அன்பான நேச்சரோட இருப்பாங்க, அவங்களுக்கு அன்பு செலுத்துறதுக்கு ஆள் இருக்காது. அதனால அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஏதாவது ஒரு மிருகத்தை வாங்கி, ஒரு நாய் வாங்கி வளர்க்கறது, ஒரு கிளி வாங்கி வளர்க்கறது. ஏன் செய்யறாங்கன்னா, அவர்கள் தங்களுடைய அன்பை செலுத்துவதற்கு போதுமான வாய்ப்புகள் அவங்களுக்கு இல்லை. அதனால என்ன செய்யணும், யார் மேலேயாவது அன்பு காட்டணும். அப்ப கர்த்தர் என்ன செய்தார்னா, தன்னுடைய அன்பை காட்டுவதற்கு சாத்தானை தள்ளிட்டு அந்த இடத்துல ஒருவனை கொண்டு வரணும் அப்படின்னு மனிதனை உண்டாக்கினார். இவனை வேற ஒரு சிஸ்டத்துல உருவாக்கினாரும் நோக்கம் ஒண்ணுதான், இவன் தான் வைத்திருக்கிற கட்டளைகள் எல்லாம் கீழ்ப்படிந்து நடந்தா இவனுடைய ஸ்தானத்தை உயர்த்தி, அந்த இழந்து போன ஸ்தானம் இருக்குல்ல, அந்த இடத்துல இந்த சாத்தான் இழந்து போன ஸ்தானம் இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் உண்டாயிருக்குல்ல, ஒரு வேக்குவம்,
அந்த இடத்துல இவனை கொண்டு வந்து நிறுத்துவதுதான் தேவனுடைய நோக்கம். இப்ப சாத்தானுக்கு கோபம் வருமே, அதுதான் சொல்றேன். இப்ப நமக்கு நேரடி பகை இல்லாட்டா கூட நீங்க இருக்க வேண்டிய இடத்துல இன்னொரு ஒரு ஆளுக்கு வரப்போறாரு இவன் அப்படின்னு சொன்னா அவனை பார்க்கும் போதெல்லாம் கோபம் வரும் நமக்கு இல்லையா. அதனால காரணம் இல்லாமல் நம்மை பகைப்பது. சில சமயங்களை நாமளே யோசிச்சு பார்ப்போம். இப்ப சாத்தானுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கிறான். சாத்தான் சொல்ற மாதிரி தான் குடிக்கிறான் வெறிக்கிறான், இருந்தாலும் அவனையும் கொன்றானே லாஸ்டா. நீங்க பாருங்க, அவனுடைய வாழ்க்கையும் ஒரு மாதிரி நாசமாக்கிறோம். அப்படி இப்ப என்னுடைய காரியத்தானே செய்யறான், வந்து மாஃபியா மாதிரி இருக்கிறான் அல்லது கொலை பண்றான், அதுக்காக விட்டுறது இல்லை, அவனையும் கொன்றுவான். அது ஒரு காரணம், தன்னுடைய ஸ்தானத்தை. ரெண்டாவது காரணம் என்னன்னா, தேவன் மேல சாத்தானுக்கு வெறுப்பு. கர்த்தர் மனிதனையோ தம்முடைய ரூபத்தின்படி சாயல்படி உண்டாக்கினார். நான் வெறுக்கிற சாயல் இருக்கிற யாரை பார்த்தாலும் எனக்கு வெறுப்பு வரும். அதான் இயற்கை. நான் ஒரு ஆளை வெறுக்கிறேன், அவரை பார்த்தா அதே மாதிரி இருக்கு. அதே மாதிரி இப்ப நம்ம எல்லாரும் பார்க்கும் போது அவனுக்கு கர்த்தர் ஞாபகம் தான் வருது, இந்த சாயல தானே இருக்கிறாங்க. அதனால இதை எப்படியாவது கலைச்சிடணும் அப்படிங்கிற அவருடைய நோக்கம். இப்படிப்பட்ட நோக்கம் இருக்கிற ஒரு ஆள் கையில அப்ப நோக்கம் என்னன்னு தெரிஞ்சிருது, கொள்றதுதான், அழிக்கிறது, கட்டுப்படுத்துறது. அவனுடைய அந்த விருப்பம் என்னன்னு கேட்டா, இவர்கள் நம்ம ஆராதிக்கணும். ஏன்னா நான் சொன்னேன், கர்த்தருடைய சாயல். நாம போய் சாத்தானை ஆராதிக்கும் போது கடவுளே நம்ம வந்து ஆராதிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் தெரியும். அப்ப அதுல அவனுக்கு ஒரு அற்ப சந்தோஷம். அப்ப கர்த்தர் உண்டு பண்ணின ஆவி இவனை வந்து பணியுது. ஏன்னா எனக்குள்ள என்னதான் ஆவி இருந்தாலும் இது என்னுடைய ஆவி என்று சொல்லப்பட்டாலும் அது கடவுளுடைய ஆவி தானே. அந்த ஆவி வந்து ஒரு சாத்தான பணியும் போது அவனுக்கு அது ஒரு பெரிய வெற்றி மாதிரி அவன் கொண்டாடுகிறான். அப்ப ஜனங்களை அடிமைப்படுத்தணும், ஜனங்களை வெறுக்கிறவன், ஜனங்களை வந்து தன்னை ஆராதிக்க வைக்கணும், ஜனங்களை தன் கட்டுப்பாட்டில் வைக்கணும், அவர்களை அடிமை மாதிரி நடத்தணும். நான் என்ன கொடுக்கறனோ அதைத்தான் சாப்பிடணும், என்ன கொடுக்கறனோ அதான் உடுத்தணும் மாதிரி சட்டத்திட்டங்களை கடுமையாக்கணும் என்ற நோக்கம் உள்ள ஒரு கையில இந்த உலகத்தினுடைய சிஸ்டங்கள் போச்சுன்னா என்ன நடக்கும். அப்ப அந்த உலகத்தை ஒருங்கிணைப்பதற்கு இந்த இன்டர்நெட்டை பயன்படுத்துறான் அப்படிங்கிறது வரைக்கும் நான் போன எபிசோட்ல சொல்லியிருக்கேன். இப்ப பிராக்டிக்கலா இப்படிப்பட்ட நோக்கம் உள்ள ஒரு கையில இது போச்சுன்னா என்னென்னவெல்லாம் சம்பவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற வியூவர்ஸும் நீங்க இமேஜின் பண்ணி சொல்லணும். என்ன இல்லைன்னு நீங்களும் சொல்லணும். சரி, இதுதான் இந்த நிகழ்ச்சியில நான் ரொம்ப பேச மாட்டேன். சரி, இப்ப வந்து ஏன்னா நோக்கம் தெரிஞ்சிருச்சுல, இந்த நோக்கம் உள்ள ஒரு ஆள் கையில இதை கொடுத்தா என்ன செய்வான் அப்படின்னு ஒரு ஒரு வெறி கொண்ட ஒரு ஆளு எதை பார்த்தாலும் இப்படி அடிச்சு அடிச்சுட்டு போறவன் கையில கத்தி கொடுத்தா என்ன செய்வான்னு சொன்னா சொல்லுவீங்கல்ல, குத்திட்டே போவான் அப்படின்னு. அப்ப எல்லா துறையிலுமே அவனுடைய ஆளுமை வரும், ஆளுமை வரும் இல்ல. அப்ப அவனுடைய நோக்கம் தெரிஞ்சிருச்சு, அவருடைய தன்மை தெரிஞ்சிருச்சு, அவன் வந்து எதுல வந்து விருப்பம் உள்ளவன் தெரிஞ்சிருச்சு, என்ன செய்யணும் ஆசைப்படுறவன். இவன் கையில இந்த சிஸ்டம் ஆமா, இப்ப இன்டர்நெட் அவன் கையில. இப்ப எல்லா சிஸ்டத்தை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னால இன்டர்நெட் அவன் கையில போயிருச்சு. இன்டர்நெட் தான் ஜனங்களை ஒருமைப்படுத்துது, ஜனங்களுடைய விவரங்களை தெரிந்து கொள்ள உதவுகிறது, ஜனங்களை வந்து எந்தெந்த இடத்துல அடிச்சா கட்டுப்படுவாங்கறதெல்லாம் அந்த டேட்டாஸ் அதனுடைய அளவுக்கு கிடைக்குது. இதெல்லாம் இருக்குல்ல, அவன் கையில வந்துருச்சு. இப்ப அவன் என்ன செய்வான், அதை வந்து நீங்களும் சொல்லணும், மற்றவர்களும் அதை கற்பனை பண்ணணும். இப்படிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நடக்கக்கூடிய சில சம்பவங்களுமே இணைச்சு சொல்லும் போது வந்து அது நல்லா புரியும். ஆமா, ஏற்கனவே இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, இன்னும் கொடூரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்றதான் நம்ம சொல்லலாம். முதல்ல வந்து இந்த டேட்டாஸ் எடுத்துக்கலாம். இந்த டேட்டாஸ் எல்லாம் இப்ப ஒட்டுமொத்த உலக மக்களை பத்தின விவரங்கள் இவருடைய கையில வந்து போயிருது, ஆளுமை செய்யற கையில. இப்ப ஒரு பட்டனை தட்டினா எந்த ஊர்ல யாரோட பத்தியும் எடுக்கலாம். இவன் கையில இப்ப போயிருச்சு, இப்ப என்ன செய்வான், என்ன செய்வான், முதல்ல வந்து தனக்கு பிடிச்ச ஒரு ஆள் வந்து யாரை கண்காணிக்கணும் விரும்பானோ அந்த ஆள் பேர் தட்டினாலே போதும். சரி, அதுக்கு ஒரு ஐடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஐடி தட்டினவனே அவர் படம் வந்துடும். இவர் வந்து காலையில இருந்து நைட் வரைக்கும் என்ன பண்றாருன்னு அவனுக்கு தெரிஞ்சிட முடியும். சரி, ஏன்னா அவர் போன் வச்சிருப்பான், அவர் ஒரு ஜிபிஎஸ் இருக்கும், அது வழியா அவர் போறாரு வராரு, இவர் என்ன நினைக்கிறாரு முதற்கொண்டு எல்லாமே அவனுக்கு கண்டுபிடிச்சிட முடியும். என்ன சாப்பிடுறாரு, எங்க ஆர்டர் பண்றாரு எல்லாமே தெரியும். எதிராக கர்த்தருடைய மேல விசுவாசம் உள்ளவர்கள், ஊழியர்கள், இவங்களை தான் முதல்ல கண்காணிப்பான். எனக்கு ஒரு சின்ன கேள்வி மட்டும் வருது, டேட்டா ஓகே பிரதர் கண்காணிக்கிறாங்க, இப்ப அடிக்கடி தான் இன்டர்நெட் இப்போ சில நேரம் டிராப் ஆக வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை டிராப் ஆச்சுன்னா அந்த நேரத்துல கண்காணிக்க முடியாது, அப்படி ஒரு சான்சஸ் இருக்கு. ஏன் ஒரு சிப் மாதிரி வந்து கொண்டு வந்து ஒரு மனிதனுக்குள்ளே போட்டா அது இன்னும் கண்காணிக்கிறது வந்து இன்னும் பெட்டரா இருக்கும் இல்லையா? அதுதான் இப்ப நீங்க சொல்றதுதான் அவரு செய்ய போறாரு பின்னால வருது.
ஆனா அந்த சிப்பை கூட நெசிவாங்கன்னா அந்த இன்டர்நெட் இணைப்போட இணைச்சிருவாங்க. இந்த இன்டர்நெட் வந்து ஃபெயிலியர் ஆகக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் இன்னைக்கு அந்த துறையை பலப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு தெரியாது நம்ம யாருக்காக பலப்படுத்துறோம்னு. நம்ம வேதத்தின் துணை கொண்டு எதிர்காலத்தை பாக்குறதுனால நமக்கு சில விஷயங்கள் புலப்படுது. ஒரு இலான் மஸ்குக்கோ அல்லது ஒரு விஞ்ஞானிகளுக்கோ நாளைக்கு இது யார் கையில போகும் அப்படிங்கிற சிந்தனை வந்து வராது. ஆமா, இப்ப நான் வந்து ஒரு பட்டம் வாங்குறேன் ஒரு படிக்கிறேன்னு சொன்னா நான் என்னை பொறுத்தளவு நான் என்ன நினைப்பேன்னா நான் இப்ப என்ன செய்தாலும் இது யார் கைக்கு போயிருக்கோம் எதிர்காலத்துல. நாளைக்கு ஒரு வேலை கர்த்தருடைய வருகை வந்துச்சுன்னா நான் பார்க்கிற வேலையை இனி அந்த கிறிஸ்துக்கு தான் நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைப்பேன். ஏன்னா பைபிள் உதவியில நான் எதிர்காலத்தை பார்க்கறனால. தெரியாதவங்களுக்கு அப்படி இல்லை, அவர்கள் எதிர்காலம் என்றாலே தன்னுடைய வாழ்க்கை நாளைக்கு என்ன நடக்கும் பார்ப்பாங்க. நாளைக்கு சம்பளம் கிடைக்கணும், வீட்டை நடத்தணும்னு நினைக்கிறவங்க இதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. எனக்கு இயேசு கிறிஸ்து சம்பளம் கொடுத்தாலும் சரி, எங்க மேனேஜர் கொடுத்தாலும் சரி, அந்த கிறிஸ்து கொடுத்தாலும் சரி, ஏதாவது வீட்டுக்கு சாப்பிடுறதுக்கு பணம் வந்தா போதும் நினைக்கிறோம், யாருக்கு வேலை செய்யவும் தயாரா இருக்கிறாங்க. அப்ப அவர்களை பற்றி கவலை இல்லை. நாம இந்தனுடைய நோக்கத்துல வேதத்தின் அடிப்படையில எதிர்காலத்தை பார்க்கும் பொழுது அப்ப முதல் கட்டமா அவன் யாரை டார்கெட் பண்ணுவான் அப்படின்னு பாக்குறோம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த இன்டர்நெட் ஃபெயிலியர் ஆகக்கூடாதுங்கிறதுக்குதான் இவ்வளவு ஆயத்தங்கள். இவங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் இவர்கள் வந்து ஒரு துறையிலே நான் என்னுடைய அந்த அனுமானம் கணிப்புல ஒருவன் வந்து இந்த காரியத்தை செய்யும் போது அவர்கள் அந்தி கிறிஸ்துக்கு செய்யறோம் நினைச்சது இல்ல, தெரியாது. ஆனா இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி இப்பவே கிரியை செய்யுதுன்னு வேதத்துல சொல்லுது. நான் ஒரு குறிப்பிட்ட துறையிலே நான் கவனம் செலுத்தி அதுல ரொம்ப இன்வால்மெண்ட் காட்டி அதுல வேலை செய்யும் போது இந்த ஆவி எனக்கு வந்து உதவி செய்யுது எனக்கு தெரியாமலே. ஆமா, நீங்க அதனாலதான் பாருங்க இந்த மாதிரி சில துறைகள்ல அவனுக்கு சாதகமான துறைகள்ல இப்ப வந்து கிரியை செய்யறவங்கள பார்த்தா அப்நார்மல் பர்சனாலிட்டியா இருப்பாங்க. அதாவது இதுவரைக்கும் யாரும் திங்க் பண்ணாத செய்யாத அதெல்லாம் வந்து இவங்க செய்றாங்க. இதெல்லாம் சாத்தியமானு தெரியாது, அது நடக்கும் சொல்லி அவங்க சாத்தியப்படுத்துவாங்க அப்படின்னு முயற்சி பண்றாங்க. அப்ப அது வந்து மனித சக்தினாலயோ மனித ஞானத்தினாலயோ நடக்கல, அது நமக்கு நல்லா தெரியுது. அந்த ஆட்கள் வந்து அப்நார்மலா இருக்கிறாங்க ஒரு மாதிரி, அவருடைய சிந்தனை வந்து வேற மாதிரி இருக்கு. அவர்கள் வந்து இந்த ஒரு விஞ்ஞானத்தை எப்படி மாற்றி மாற்றி அமைப்பதன் மூலம் நமக்கு சாதகம் இல்லாத சாத்தியமில்லாத காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு சாத்தியப்படுத்தி கொண்டிருக்காங்க. அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு வாலிபன் அல்லது ஒரு ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையன் ஒரு துறையில தன்னை அறியாமலே ஒரு ஆர்வம் காட்டுறான். இப்ப நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் துறையில அல்லது ஒரு இன்டர்நெட் துறையில நான் ஆர்வம் காட்டுறேன், கொஞ்சம் அதை வந்து தெரியணும்னு. உடனே இந்த ஆவி என்னை டார்கெட் பண்ணிடுது. உடனே என்ன செய்யுதுன்னா எனக்கு வந்து உதவி செய்யுது. ஏன்னா ஒரு மனிதனை வச்சுதானே உலகத்துல யாரும் வேலை செய்யணும், கர்த்தரா இருந்தாலும் சாத்தானா இருந்தாலும். அப்ப என்ன செய்யுதுன்னா இது வந்து பல காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுக்குது, இது எப்படி மாத்தலாம் அப்படின்னு. அப்ப இது எனக்குள்ளேயே தோணுன மாதிரி சில திட்டங்கள் வருது. அப்ப நான் ஒரு புதிய சிஸ்டத்தை வந்து உருவாக்குறேன், அதை யாருக்கு உருவாக்குறேன்னு எனக்கு தெரியாது. அது என் மனசை தூண்டும் போது உனக்கு நாளைக்கு ஒரு நேம் வரும் அல்லது பணம் கிடைக்கும் அப்படின்னு. நீங்க நல்லா எடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த விஞ்ஞான துறையில ரொம்ப ஆழமான துறையில இருக்கிறவங்க பணத்தின் மேல எல்லாம் ரொம்ப எல்லாம் அக்கறை வச்சிருக்க மாட்டாங்க. ஆனா செய்யறாங்க. ஆமா, இது வந்து ஒரு அளவுக்கு மேல பணம் வந்துச்சுன்னா சலிச்சு போயிரும்ல, சலிச்சிடும். நீங்க வந்து நம்ம வீட்டுல வந்து ஒரு மாசத்துக்கு 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்கினீங்கன்னா ஒரு இதாக இருப்பீங்க, 2,00,000 வந்துச்சுன்னா கொஞ்சம் சேவிங் பண்ணி வைப்பீங்க. இதே இது வந்து ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு வந்து 250 கோடி 1,000 கோடி அப்படி வந்துச்சுன்னா என்ன செய்ய போறீங்க? அடுத்த மாசம் அடுத்த ஒரு 1,000 கோடி வந்துருமே, நான் என்ன செய்வேன்? அப்போ ஒரு சலிப்பு வந்துடும். அப்ப இவங்களுடைய நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அவங்க அந்த அதுல எல்லாம் கவனம் செலுத்த மாட்டாங்க. யாருக்கு வேலை செய்யறாங்கன்னு தெரியாது. அவருடைய இருதயம் வந்து அவங்களை வந்து ரெஸ்ட்லெஸ்ஸா அடுத்தடுத்த லெவலுக்கு போக வைக்கும். இது ஒரு ஸ்பிரிட் அப்படிங்கிறது என்னுடைய அனுமானம். அதனாலதான் அவங்களுக்கு வந்து புதிய புதிய காரியங்கள் எல்லாம் தெரியுது, வெளிப்படுது. இது வந்து பெரிய பெரிய, அதாவது நீங்க சொல்ற சில பேர் அந்த மாதிரி செய்யறாங்க. இது வந்து ஏற்கனவே சில விஞ்ஞானிகள் இருப்பாங்களே அவங்களுக்கே பெரிய வியப்பா இருக்கு. இத்தனை வருஷமா நம்ம இருக்கும் இது நமக்கு தெரியலையே அப்படின்னு வியப்பை உண்டு பண்ற அளவுக்கு இருக்கு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி அந்த ஸ்பிரிட் வந்து ஒரு அவங்களை வந்து ஆபரேட் பண்ணலாம். அப்ப இவனுடைய டார்கெட் வந்து இப்போ இந்த மாதிரி துறைகள்ல ரொம்ப ஈடுபடுறவங்களை டார்கெட் பண்ணி தனக்கு சாதகமான இன்வென்ஷன்ஸ் கண்டுபிடிக்கும்படிக்கும் அந்த வசதிகளை ஏற்படுத்தும்படிக்கும் செய்யுது. இந்த அதிகாரங்கள் வந்து அதனுடைய கையில போகும்போது, ஏன்னா நான் டாபிக் விட்டு வேற பக்கம் வந்துகிட்டு இருக்கேன், அந்த அதிகாரங்கள் அந்த கண்ட்ரோல் கையில போகும்போது அவன் கண்காணிக்கிறது, முதல் கண்காணிக்கிறான் ஜனங்களை அப்படின்னு சொன்னீங்க. அப்ப யாரை கண்காணிக்கிறான் அப்படின்னு பார்த்தா ஒன்னு அந்த முதல் கேட்டகரியில வர்றது இவனுக்கு எதிரான ராஜ்யம் கர்த்தருடைய ராஜ்யம், அதுக்கு யாராவது வேலை செய்யறவங்க இருக்காங்களான்னு பாக்குறான். முதல்ல ஊழியக்காரங்கள் டார்கெட், ஊழியக்காரங்களை நல்ல ஊழியக்காரர்கள் வேறொரு அந்நிய ராஜ்யத்துக்கு வேலை செய்யறவங்க. இப்ப நான் பாகிஸ்தான்ல போய் இருந்துட்டு இந்தியாவுக்கு வேலை செஞ்சா என்னை எப்படி கண்காணிப்பாங்க? பாகிஸ்தானியர் ஒருத்தர் வந்து இந்தியாவில வந்து
தன் தேசத்துக்காக வேலை செய்தால் அவர் எப்படி கண்காணிப்பாங்க? அதை விட பல மடங்கு தீவிரமா இந்த கிறிஸ்துங்கிற வார்த்தையை சொல்றவங்க. ஏன்னா அவனுடைய இதே தானே, ஏன்னா கிறிஸ்து என்பவர் நீங்க நினைக்கிற மாதிரி வெறும் கடவுள் மாத்திரம் அல்ல, அவர் ஒரு ராஜ்யத்தின் அதிபதி. அப்போ ஏன்னா உலகத்தை ஆள போகிறவர். அப்ப அப்ப என்ன செய்யறானா, இவன் ஒரு ராஜ்யம், சாத்தானுடைய ராஜ்யம், ஒரு ராஜ்யம் இன்னொரு ராஜ்யமும் ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதமானது. நான் இவனுடைய ராஜ்யத்துல இருந்து கொண்டு இந்த ராஜ்யத்துக்கு வேலை செய்ய என்ன செய்வான் இந்த சிஸ்டத்தை வச்சு அப்படின்னு நீங்க சொல்லணும். அப்ப எப்படி எல்லாம் கண்காணிப்பாங்க, சபை எப்படி கண்காணிப்பாங்க, இன்டர்நெட்டை வச்சு எப்படி கண்காணிக்க முடியும்? என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, முதல்ல வந்து இந்த மினிஸ்ட்ரிஸ், இந்த கிறிஸ்டியன் பீப்புள் தான் வந்து முதல்ல டார்கெட். ஆமா, அதையுமே நான் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, முதல்ல வந்து இதை மூணா பிரிச்சுக்கலாம். ஒன்னு வந்து அந்த நாட்களிலுமே ஆன்டி கிரைஸ்ட் நாட்களிலுமே வந்து கர்த்தருக்காக வைராக்கியமா வாழணும் அப்படின்னு வந்து ஒரு கூட்டம் இருப்பாங்க. அது ஊழியக்காரங்களும் இருப்பாங்க, அது வந்து ஜனங்களும் இருப்பாங்க. ஒன்னு ரெண்டாவது வந்து இந்த கேட் ஆன் த வால் மாதிரி அனலும் இருக்க மாட்டாங்க, குளிரும் இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி சில மக்களும் இருப்பாங்க. மூணாவது வந்து அதாவது கர்த்தருக்காக பேசுறோம்ன்ற மாதிரி இருக்கும், ஆனா கர்த்தருடைய உபதேசத்தை பேசாம ஏதோ வந்து காரியத்தை வந்து அதிகாரத்துல இருக்கிறவங்க பணம் கொடுக்கறவங்க கொடுத்தா ஏதாவது ஒண்ணு பேசிட்டு போயிருவாங்க, சாதகமா பேசுறவங்க அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி மூணு விதமான கூட்டங்கள் இருப்பாங்க. இப்படி இருக்கும் போது நான் என்ன நினைக்கிறேன்னா, மேபி முதல்ல வந்து அவன் வந்து இந்த வைராக்கியமா இருவாங்க பாத்தீங்களா, அவங்களதான் அந்த ஆன்டி கிரைஸ்ட் வந்து டார்கெட் பண்ணுவான். ஏன்னா நீங்க சொல்ற அவனுடைய நேரடி எதிரி வந்து கிறிஸ்து தான். வெளியே இப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா அந்திகிறிஸ்துடைய கிரியைகள் நேரடிய கிறிஸ்தவர்கள் சொல்ற மாதிரி சொல்லாது. ஆனா கடைசியில எங்க வந்து நிக்கும்னா, கிறிஸ்தவர்கள் மேலதான் வந்து நிக்கும். எந்த ஒரு காரியமே பொதுவா எடுக்கிற மாதிரி கொண்டாடுவாங்க, கடைசியில பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்டியன்ஸ் தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா சாத்தானுக்கு நேர் எதிரி வந்து இயேசுதான். அப்ப அவரை பின்பற்றுகிறவர்கள், அவருக்கு வேலை செய்யறவங்களை தான் அவன் வந்து முதல்ல டார்கெட் பண்ணுவான். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் யோசிக்கிறேன், அப்ப அவங்களை வந்து எப்படி முடக்குவான்னு நினைக்கிறீங்க? எப்படி முடக்குவாங்கன்னா, இப்ப வந்து ஒன்னு அவங்க வந்து ஒரு சர்ச் நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து லைவா ஒவ்வொரு ஏரியாலையும் இந்த மத பிரச்சாரங்கள், அது வந்து வெறும் சர்ச்சை மாத்திரம் சொல்ல மாட்டான், ஒரு இஸ்லாமியனுடைய மாஸ்கா கூட இருக்கலாம், ஒரு இந்து ஆலயங்களாக இருக்கலாம், வேறு மத எது பண்ணினாலும், ஏன்னா இந்த மதத்தின் பேரதான் ரொம்ப கலவரங்கள் வருது. அவங்கதான் சில கலவரங்களை தூண்டி விட்டுறாங்க, ஜனங்களை பிரிச்சுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொள்கையை கண்காணிக்கிறேன். எல்லா சபை ஆராதனையும் இனி ஆன்லைன்லயும் பண்ணணும், நீங்க வந்து பண்ணாலும். அப்ப ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு பிராந்தியத்திலையும் அதை கண்காணிப்பதற்குன்னு ஒரு குழு இருக்கு, அவர் உட்கார்ந்து எல்லாத்தையும் வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி கூட செய்யலாம். என்ன பேசுவாரு? ஆனா இதுல ஒரு விஷயம் என்ன சிக்கல் என்ன இருக்கு நான் நினைக்கிறேன், வைராக்கியமா பேசுவார்ல, அவர் என்னைக்கு வைராக்கியமா தானே பேசுவார். ஆமா, அப்ப வந்து ஆன்லைன்ல ஒருத்தர் பார்க்கும் போது ஏன் இப்படி கிறிஸ்துக்கு வைராக்கியமா பேசுறீங்க, அவரும் முதல்ல நம்ம கர்த்தருடைய வருகையில போயிடலாம், அல்லது நம்ம இயற்கையாவே போயிடலாம். ஆனா நம்முடைய செய்திகள் எல்லாம் யூடியூப்ல இருக்க, அதெல்லாம் நீக்கிடுவாங்கல்ல? நினைக்கிறேன் யாரை விட்டாலும் விடுவான், நம்மள விட மாட்டான், இந்த சேனலை கண்டிப்பா விட மாட்டான், கண்டிப்பா விட மாட்டான். அப்ப அதெல்லாம் எடுத்துடுவான், இது இருக்காது. அப்ப இப்பவே பாக்குறவங்க பாத்துக்கிறனும், மனந்திரும்பணும், ஏற்றுக்கொள்றவங்க ஏற்றுக்கொள்ளணும். இதுதான் வந்து வாய்ப்பு, கடைசி நாட்கள்ன்ற மாதிரி கடைசியான வாய்ப்பு. இது வந்து கரெக்ட், அந்த மாதிரி இது வந்து வைராக்கியமான இருக்க ஆட்கள் இந்த மாதிரி டார்கெட் பண்ணுவாங்க நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து அப்படின்னா, அந்த அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருப்பாங்க சில பேர், இந்த பக்கம் இருப்பாங்க அந்த பக்கம் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களை வந்து ஓரளவு காம்ப்ரமைஸ் பண்ணி பேசி அக்ராஸ் த டேபிள் பேசினாலே ஓரளவு மேக்சிமம் கன்வின்ஸ் ஆயிருவாங்க, ஏன்னா அவங்க அனலும் இல்ல குளிரும் இல்ல. அந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டு பேசி ஒருவேளை சில பணங்களை நிர்பந்திப்பாங்க, நிர்பந்திச்சு அந்த மாதிரி பண்ணும்போது ஏற்கனவே இருந்த கூட்டம் வந்து வைராக்கியமா இருந்தாங்க, செத்தாலும் பரவாயில்ல நான் இயேசுகா சாகிறேன்னு இந்த பக்கம் சாஞ்சாங்க அனல் பக்கம். இவங்க வந்து மேக்சிமம் வந்து இந்த கம்பைண்டா இருக்கவங்க குளிர் பக்கம் தான் செய்வாங்க. அப்ப வந்து ஓகே சரி ஓகே நீங்க சொல்ற மாதிரி செய்வோம் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரி மக்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்களுடைய செய்திகள் வந்து கண்டிப்பா கண்டினியூ ஆகும், கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, அவங்களுடைய செய்திகள் எதுவும் முடக்க மாட்டாங்க. ரெண்டாவது ஆன்லைன்ல வரும்போது அவங்களுக்கு சில சில கண்டிஷன்ஸ் கொடுப்பாங்க, உங்க செய்தியில என்னென்ன மாதிரி பாயிண்ட் தான் இருக்கணும்,
ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு நல்ல புத்தி சொல்ற மாதிரி, ஒரு ஆறுதல் சொல்ற மாதிரி, தலைமைக்கு கீழ்படுங்க, அதிகாரங்களை கீழ்படுங்க, அந்த மாதிரி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அவங்களே ஒரு திட்டம் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி திட்டத்தெல்லாம் பேசணும்னு மட்டும் சொல்லாதீங்க, மற்றபடி வேற எல்லாம் சொல்லுங்க, உங்க ஆன்லைன் சர்ச்சை நடத்திக்கோங்க, சேனலையும் நடத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருவாங்க. கடைசி கேட்டகரி வந்து ரொம்ப சுலபம் நினைக்கிறேன். ஏன் கேட்டீங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப பாலிஷ்டாவே பேசுவாங்க ஆரம்பத்துல இருந்தே வந்து அதிகாரங்களுக்கு சப்போர்ட், அதிகாரங்களுக்கு சப்போர்ட் பண்ணு, ஏன்னா அதிகாரத்துக்கு கீழ்படிங்கள் அப்படி இப்படி சப்போர்ட் பண்ணி பேசுங்கன்னு முதல்ல இருந்தே பேசுறவங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்களுடைய குணம் வந்து கடைசி வரைக்கும் அப்படிதான் இருக்கும். அப்படின்றவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, என்கரேஜ் பண்ணி இன்னும் நல்லா பேசுங்க. அப்ப வந்து இன்னொரு ஒரு காரியம் நடக்கும், சொல்லுங்க. நடுவில் இருக்கிற ஆள் இருக்காருல்ல, நடுவில் இருக்கிறாரு, லெப்ட்ல பார்த்தார்னா அல்லது ரைட்ல பார்த்தார்னா அவங்களுடைய கட்டளைகளை கீழ்படியாதவங்க படுற பாடு, லெப்ட்ல பார்த்தார்னா இவங்களை வந்து சப்போ அவங்கள ஆதரிச்சு பேசுறவங்க நல்லா அவங்களை என்கரேஜ் பண்ணப்பட்டு அவங்களுக்கு நல்ல வசதிகள் கொடுக்கப்பட்டு அரசாங்கத்துல கூட சில அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டு அவங்க வந்து இந்த மாதிரி மத தலைவர்கள் இவங்களுக்கு இந்த மாதிரி அதிகாரம் கூட கொடுக்கப்பட்டு சில தேசங்கள்லாம் இருக்குல்ல அப்படி மாதிரி கொடுக்கப்பட்டு இவர் வந்து ரெண்டையும் பார்ப்பாரு. இது எதுக்கு நம்ம அந்த பக்கம் போய் கஷ்டப்படுறதை விட நம்ம இதை பார்த்துட்டு இது மாதிரி வந்து நம்மளும் போக ஆரம்பிக்கலாம்னு சொல்லி இவங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல ஒன்னு விஷயம் என்னன்னா, இந்த தலைவர் வந்து ஒரு பக்கம் சாயும் போது அந்த மந்தையுமே சேர்ந்து தான் சாயும். அப்படிதானே போயிரும். இப்ப வைராக்கியமா ஒருத்தர் இருந்தாருன்னா மந்தையுமே வைராக்கியமா போயிரும். இப்ப இவர் வந்து ஏற்கனவே பாலிஷ்டா அந்த மூணாவது கேட்டகரியில வரவங்க ஏற்கனவே வந்து பாலிஷ்டா பேசுறவங்க வந்து மந்தையுமே சரி பாஸ்டர் எப்படி சொல்றாங்க, ஊழியர் எப்படி சொல்றாங்க, இதுதான் சரி போல அப்படின்னு போறக்கூடிய ஜனங்கள் வந்து அப்படியும் இருப்பாங்க. மூணு கேட்டகரியில வந்து இந்த கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்து சில தேசங்கள்ல இந்த நமக்கு வந்து பல்கேரியா, ருமேனியா, அப்புறம் அந்த மாதிரியான பகுதிகள், சோவியத் ரஷ்யால பல பகுதிகள், அப்புறம் இன்னும் சைனா போன்ற தேசங்கள், இதுல எல்லாம் வந்து இருந்த போது என்ன செய்வாங்கன்னு கேட்டா சபைகள் இருந்தது. அப்பவும் சபைகள் இருந்தது, ஆனா நிறைய உண்மையான கிறிஸ்தவர்கள்லாம் கஷ்டப்பட்டாங்க. மற்றபடி கிறிஸ்தவ அமைப்புகள் இருந்தது, ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா தங்களுடைய ஆளுமையின் கொள்கைகளையும் அவங்க நீங்க ஜனங்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை கொடுப்பாங்க. இதையும் சேர்த்து பேசணும். ஆமா, அப்ப நான் ஒரு புஸ்தகத்துல படிச்சேன், அது வந்து ரிச்சர்ட் உம்பராண்டுடைய புஸ்தகமா அல்லது ஹர்லான் பாப்பாவுடைய புஸ்தகமான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அதுல வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, ஒரு உபதேசம் பண்ணும்போது ஒரு உதாரணமா, ஒரு மனிதனுக்கு 100 ஆடுகள் இருந்தது. அப்போ வந்து அதுல வந்து ஒரு ஆடு காணாமல் போயிட்டு வந்து போட்டிருக்கு, அது வந்து அந்த காலத்துல அப்படி இருந்தது. ஆனா இப்போ ஒரே மனிதன் வந்து 100 ஆடெல்லாம் வைத்திருக்க முடியாது. இன்னைக்கு வந்து நமக்கு வந்து ஒரு பண்ணை முறை, இதுல சொல்லப்பட்டிருக்கிற மேன்மையான ஆட்சி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த ஆடுகள் பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு அதை சேர்த்து அந்த பழைய சரித்திரத்தை நீங்க சொல்லும் போது இப்போ வந்து மேம்பட்ட ஒரு ஆட்சி நமக்கு இருக்குங்கிறது சேர்த்து சொல்லணுமா? அது மேண்டேட்டரி சொல்லணும். ஆமா, ஏன்னா 100 ஆடு ஒரே ஆள்கிட்ட வந்து இருக்க கூடாது, அதை வந்து பிரிச்சு கொடுத்துடணும், சமமா வந்து பிரிச்சு கொடுத்துடணும் பண்ணையில வேலை செய்கிறவர்களுக்குங்கிற மாதிரி. அந்த இயேசு சொன்னதை விட மேலான ஆட்சி வந்து இன்னைக்கு நடக்குது அப்படின்னு அதை சேர்த்து அப்படி சொல்லணுமா அப்படின்னு அவங்களுக்கு கற்பிப்பாங்களாம். உள்ள சேர்த்து சொல்லுங்க. இப்ப அந்த மாதிரிதான் இப்ப கடைசி நாட்கள்ல வந்து இப்போ இந்த மேபி இந்த லாஸ்ட் ரெண்டு கேட்டகரி, அனலும் இல்லாம குளிர் இல்லாம இருந்தவங்க ஃபுல்லாவே பாலிஷ்டா பேசுறவங்க எல்லாருமே வந்து இந்த பக்கம், அதாவது அந்திகிறிஸ்து பக்கம் வந்து சாயும் போது, ஒரு அரசாங்கத்து பக்கம் சாயும் போது வந்து அவங்க சொல்ற விஷயங்களை தான் வந்து பப்ளிக்கு கொண்டு போறாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி சொன்னா அதைத்தானே கேட்பாங்க, அதை தான் கேட்பாங்க. ஏன்னா இப்பவே வந்து சில மனநிலைகள் நான் பாத்துருக்கிறேன். ஒரு போதகர் வந்து மேடையில நின்று இயேசு வந்து முழு பரிசுத்தவானும் இல்ல, சாத்தான் வந்து முழு அயோக்கியனும் இல்லன்னு பேசுறாரு. ஆனா அது பேசட்டும். அவர் இன்னொருவர் வந்து சொல்றாரு, இயேசுவும் கூட பாவ உணர்ச்சிகளோட போராடிக்கிட்டு இருந்தாரு. அவர் பாவத்துல சரீரத்துல வந்து பாவ உணர்ச்சிகள் இருந்துச்சு, கடைசி வரைக்கும் அவர் போராடிக்கிட்டு இருந்தாரு. ஏன்னா அவர் நம்மி ஒருவரை போலானாரும் வசனம் போட்டிருக்குன்னு ஒருத்தர் தமிழ்நாட்டிலே பேசுறாரு. அப்ப இயேசுனுடைய கர்த்தத்துவத்தை குறைத்து மதிப்பிட்டு அவர் பேசுறாரு. பேசட்டும், ஒரு கூட்டம் கைதட்டுறாங்க கீழே. அப்ப அவர்களுக்கு வந்து எதையும் ஒப்பிட்டு பார்க்கல, நம்முடைய போதகர் சொன்னாருன்னா ரைட்டு தான் அப்படிங்கிற மாதிரி அதை அப்படியே நம்பி ஒரு கூட்டம் கைதட்டி விசில் அடித்து அதை ஆர்ப்பாடு கொண்டாடுறாங்க. இன்னொரு போதகர் சொல்றாரு, அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு பேர் தான் கிறிஸ்து அப்படிங்கிறது பேரு. கிறிஸ்து அப்படின்னாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்ப அதனால இப்ப நம்ம எல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, நாம் எல்லாமே கிறிஸ்துக்கள். அப்ப நாம் எல்லாமே கடவுள்கள். அதுதான் வந்து கடவுளுடைய அம்சம் இருக்கு. இயேசு கிறிஸ்துவத்துல அது வந்து கூட இருந்தது. அந்த சாயல் நமக்குள்ள உண்டாயிருச்சுன்னா நாம கடவுள் ஆகி விடுகிறோம் அப்படின்னு சொல்லி நீ கடவுள் நான் கடவுள்னு ஒருத்தர் பேசுறாரு. கைதட்டுறாங்க. எனக்கு பேசுறவரை பத்தி கூட எனக்கு ஒரு பெரிய கவலை இல்லை. அப்ப இவ்வளவு பேர் அது வந்து அவர் சொல்றது உண்மையானு கூட எதிர்பார்க்காம கைதட்டி விசில் அடித்து ஆர்ப்பாடுக்கிறாங்கல்ல, அதே மாதிரி தான் நாளைக்கு வந்து இவங்க இவ்வளவு வந்து கடுமையான வார்த்தைகளை
அவங்க வந்து அந்த அந்திகிறிஸ்துவை பொறுத்த மேலான செய்திகள் போன செய்திகள் எல்லாம் ஜனங்கள் சொன்னா கூட கைதட்டி கேட்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்னு வந்து என்னன்னு கேட்டா, அவர்கள் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு அந்த நாட்கள்ல பைபிள் இருக்காது. அதைத்தான் நம்ம வந்து அந்த டிஜிட்டல் பைபிள் பத்தி சொன்னோம், அது எப்படி இருக்கும் சொல்லு. அது வந்து நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, அதாவது இப்ப வந்து இந்த ஆன்லைன் நம்ம பிரிண்டட் பைபிள் பார்க்கணும், நாட்கள் ஆக ஆக கடைசியில என்ன ஆகும்னா இந்த ஆன்லைன் பைபிள் தான். அந்த ஆன்லைன் பைபிள்லயுமே வந்து அந்தி கிறிஸ்து அவன் நினைக்கிற வசனங்களை வந்து எடிட் பண்ணி போட முடியும். ஏன்னா ரெஃபர் பண்றது ஒண்ணு இருக்கு. ஒருவேளை வந்து அவன் நினைச்சான்னா அந்த பைபிளே கூட இல்லாம பண்ண முடியும். இப்பவுமே சில இடங்கள்ல வந்து அரசாங்கத்துக்கு அல்லது வந்து சில சில கருத்துக்கள் வந்து தெரிவிக்கும் போது, அகேன்ஸ்டா சில கருத்துக்கள் தெரிவிக்கும் போது, இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூட தெரிவித்த அந்த கருத்து வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு அவரே வந்து அந்த ட்விட்டர் அக்கௌண்ட்ல இருந்து எல்லாம் கூட நீக்கின சம்பவங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். அப்ப நீங்க ஒரு பிரசிடென்ட்டுக்கே வந்து ஒரு நிலைமை வரும். இந்த மாதிரி வெகு ஜனங்களுக்கு வந்து ஈஸியா ஒரு போதகர் வந்து அந்த ஆட்சியாளருக்கு எதிராக பேசுனா அவருடைய எல்லா அக்கௌண்ட்ஸுமே க்ளோஸ் பண்ணிடலாம். கண்டிப்பாக அவருக்கு வந்து வெகு ஜனத்தோடு இருக்கிற தொடர்புகள்ல அவருடைய ட்விட்டர் பக்கம், ஃபேஸ்புக், இப்ப இருக்கிற வசதி வச்சு நான் சொல்றேன், ட்விட்டர் பக்கம், ஃபேஸ்புக், யூடியூப், அவர் வந்து எதையும் வந்து அப்லோட் பண்ண முடியாது. எல்லாத்துலயும் இருந்தும் அவரை தனிமைப்படுத்துறாங்க. இது வந்து ஜெயில போடுறது இல்ல, ஆனா சிறைப்படுத்தப்பட்ட மாதிரி ஒரு அனுபவம். அவருக்கு வந்து வேற எந்த தொடர்புமே நீங்க வைக்க முடியாது. ஏன்னா நான் வந்து வேற ஒரு ஆள்கிட்ட பேசினா அவரை கண்காணிச்சு அவரை மிரட்டுவாங்க. நேத்து அவர் வந்து உன்கிட்ட பேசிட்டு இருந்தாரு ரெண்டு மணி நேரம் சொன்னேன், நான் வந்து இப்ப ஒரு நல்ல ஊழியக்காரனா இருந்தா நான் என்னுடைய விசுவாசத்தை சந்திக்க போனா கூட அவர் பயந்து போய் கதவு அடைச்சுக்கிறாரு, வேணா பாஸ்டர் நம்ம வந்து பேச வேணாம் போங்க அப்படின்னு. ஏன்னா நான் போகும்போது நான் எவ்வளவு நேரம் அந்த இடத்துல செலவழித்தங்கெல்லாம் கண்காணிப்பாங்கல்ல. அப்ப இவரை வந்து என்ன செய்யலாம்னா, அந்த காலம் மாதிரி ஒரு ஜெயில கம்பிகளுக்கு நடுவில் போட வேண்டியது இல்ல. அவர் இருந்த இடத்துல இருந்தே அவருடைய செயல்பாடுகளை முடக்குவதன் மூலம் அவரை தனிமைப்படுத்தி விடுறதுக்கு வாய்ப்பு. மிகப்பெரிய ஒரு ஜனாதிபதியாக கருதப்பட்ட ஒரு மதிப்புக்குரிய ட்ரம்ப் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய நிலைமை அப்படின்னா, இப்ப வெகு ஜனமா இருக்கக்கூடியவங்க போதகர்கள் அப்படின்னவங்களுக்கு இன்னும் கொடுமையா இருக்கும். காரியங்களை தொழில்நுட்பத்தின் அபரிமிதமான வளர்ச்சி நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருப்பது தெரிந்ததே. பல ஆண்டு காலம் ஆயிரக்கணக்கான வல்லுநர்கள் சிந்தித்து உழைத்து தொழில்நுட்பத்தை மிக நேர்த்தியாக மேம்படுத்தி ஆக்கப்பூர்வமான பல விஷயங்களுக்கு பயன்படுத்தி இருந்தாலும், இந்த டெக்னாலஜி அந்திகிறிஸ்துவின் கைகளில் முழுமையாக ஒப்புக்கொடுக்கப்படும் போது அது எவ்வளவு கொடிதான காரியங்களுக்கு பயன்படுத்தப்படும் என்பதை ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். அந்திகிறிஸ்துவின் ஆட்சியில் மனிதர்களுடைய ஒவ்வொரு அசைவும் கண்காணிக்கப்படும். மனிதன் எங்கே போகிறான், என்ன செய்கிறான், என்ன சிந்திக்கிறான், யாரிடம் பேசுகிறான், என்ன உணவு உண்கிறான், எதை உடுக்கிறான் என்பதை கூட மிக துல்லியமாக கண்காணிப்பார்கள். இதற்கு சபைகள் மட்டும் விதிவிலக்கா என்ன? அனைத்து சபைகளும் ஆன்லைனில் இயக்கப்படலாம். இந்நிலையில் ஒவ்வொரு விசுவாசியும் கண்காணிக்கப்படுவார்கள். அந்தி கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு இணங்காத சபைகளும் ஊழியர்களும் விசுவாசிகளும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மிகவும் பாடுபட்டு துன்பங்களையும் சித்திரவதைகளையும் அனுபவிப்பார்கள். எத்தனையோ கொடுங்கோல் ஆட்சியாளர்களை பற்றி நம் சரித்திரத்தில் படித்திருந்தாலும், அவர்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளி உச்சபட்ச கொடுங்கோல் ஆட்சியாளனாக அந்தி கிறிஸ்து இருப்பான். அந்நாட்களில் ஒருவராலும் எதிர்த்து பேச முடியாது. அந்த ஆட்சிக்கு ஒருவராலும் எதிர் நிற்கவும் முடியாது. அந்திகிறிஸ்துவின் ஆணையே இறுதி தீர்ப்பாக இருக்கும். கேட்பதற்கே பயங்கரமாக இருக்கும் இந்த அந்திகிறிஸ்துவின் ஆட்சிக்கு தப்ப ஒரே ஒரு வழிதான் உண்டு. அது கர்த்தருடைய ரகசிய வருகை. மத்தேயு 24:44 வேதம் நமக்கு சொல்லுகிறது, நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்ற வார்த்தையின்படி நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டு கர்த்தராகிய இயேசுவின் ரகசிய வருகையிலே பிரவேசிப்பதே அந்தி கிறிஸ்துவின் கொடுமைகளுக்கு தப்பும் ஒரே வழியாம். இந்த வசனத்துல சொல்லப்படுற ஒரு காரியத்தின் அடிப்படையிலுமே பாத்தீங்கன்னா, அவர் ரொம்ப விக்ரஸா வேற மாதிரி இறங்காம மறைமுகமான நிர்பந்தங்கள் தான் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா அந்த முத்திரையை தரிக்காதவர்கள் அவங்களை வந்து ஜெயில போட்டது சித்திரவதை பண்ணதெல்லாம் சொல்லல, நீ தரிக்கலையா, விக்க முடியாது, வாங்க முடியாது, அவ்வளவுதான். உனக்கு கொடுக்கப்பட்ட ஆப்ஷன், வேணும்னா வாங்கிக்கையா, இல்லட்டா நீ வந்து ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் வந்து மறைமுக நிர்பந்தங்கள், ஒரு மனிதனை நிர்பந்திக்கிற மாதிரி தெரியாது, மறைமுக சிறை, மறைமுகமா தனிமைப்படுத்துதல். அவனை வந்து ஜெயில பிடிச்சு இழுத்துட்டு போய் தெருவில் கொண்டு போய் அவனை வந்து ஜெயிலுக்குள்ள போட்டு வச்சா தானே வந்து பாக்குறவங்களுக்கு என்ன இப்படி பண்றாரு அப்படிங்கிற மாதிரி தோன்றும். இவன் இருக்கிற இடத்துல இருந்தே யாரோட தொடர்பு இல்லாத மாதிரி, அவர் சபை நடத்த முடியாத மாதிரி, அவருடைய செயல்பாடுகளை முடக்கிட்டா யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி தான்
அவனுடைய காலத்துல இந்த சித்திரவதைகள் கூட அது வேற மாதிரி இருக்கும். அவனுடைய மனநிலைகளை பாதிக்கிற மாதிரி வச்சு அவர்களை தற்கொலை பண்ற மாதிரி அல்லது அவர்களை வேற யாராவது விட்டு கொலை பண்ற மாதிரி இப்படித்தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா, ஏன்னா எதுவுமே நேரடியா தான் செய்யற மாதிரி காட்டாம அவன் செய்வான் நினைக்கிறேன். ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, இப்படி போலாம் இப்படி போலாம். இப்படி போனா வந்து அந்த கிறிஸ்துவ போனா எல்லாமே கிடைக்கும். ஆமா, கிறிஸ்துவ நம்பி போறீங்கன்னா எதுவுமே கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து நிறுத்தி அவங்களே டிசைட் பண்ணணும் அப்படின்றனால கொண்டு வந்து நிறுத்துவான்றதான் நம்ம இதை பார்க்க. ரொம்ப அருமையா பல காரியங்கள் சொன்னீங்க. ஆமா, இன்னும் இருக்கு, நம்ம வந்து தொடர்ந்து பேசலாம். நம்ம தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில வந்து பேசலாம். நேர்களே, இந்த நாள் நிகழ்ச்சியிலும் பாருங்க, அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி 7 வருஷம் நடக்க போது அதுல என்னென்ன காரியங்கள் நடக்கும் அப்படின்னு ரொம்ப ஹை லெவல்ல தான் டச் பண்ணிருக்கோம். இதுவே பிரமிப்பா இருக்கு, பயங்கரமா இருக்கு. இதே போல அடுத்த நிகழ்ச்சியில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.